தங்க வளர்ச்சிக்கு எது காரணம் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தி சாய் நம, 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 ஓம் அகத்தி சாய் நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். 12 முறை நான் நாமத்தை சொல்லியிருக்கிறேன். சொல்லி தான் இந்த நிகழ்ச்சி பேச ஆரம்பிக்கிறேன். இந்த சங்கம் இந்த அளவுக்கு சிறப்பாக நடப்பதற்கு காரணம், முன் செய்த நல்வினை உள்ள ஞானியர்கள் தொண்டு செய்த தொண்டர்கள் இங்கே கூடினார்கள். அந்த கூட்டம்தான் இந்த 30 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் தீட்சை விழா, தைப்பூச விழா, சித்ரா பௌர்ணமி விழா, இன்னும் அநேக விழாக்கள்லாம் நடத்திட்டு. அப்போ முன் செய்த நல்வினை உள்ளவர்களால் தான் செய்ய முடியும், இல்லைன்னா கருத்து ஒற்றும் இருக்காது. அப்போ அத்தனை பேரும் ஞானிகள் தொண்டு செய்து ஆசி பெற்றதால் இங்கே கூடியிருக்கிறார்கள் என்பது திருநர். அவர்கள் தான் இந்த தொண்டு செய்தவர்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள், லண்டனில் இருக்கிறார்கள், துபாயில் இருக்கிறார்கள். இப்போ லண்டனிலிருந்து வந்திருக்கிறார்கள் பாஸ்கர் வீரா, கண்ணதாசன் இருக்கிறார், அது துபாயில் ராமதாஸ் வந்திருக்கிறார். மலேசியாவில் ஆனந்தன் தலைமையில் ஒரு 28 பேரும், முனியாண்டி தலைமையில் ஒரு 16 பேரும் வந்திருக்கிறார்கள். இவர்கள்லாம் இந்த ஜென்மத்தில் வந்தவர்களில் முந்தைய ஜென்மத்தில் தொண்டு செய்தவர்கள். முன் செய்த நல்வனை இல்லாமல் குடிலில் ஒருவன் தங்க முடியாது, அந்த யோக்கியதை அவனுக்கு கிடையாது. அதான் சொன்ன தெஞ்ஞான சம்பந்தம், தூவன் தோடிய சிவியன், தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன், உளங்கவர் கல்வன், ஏடுடைய முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த, பீடுடைய பெருமாபுரமே பெம்மானியவர்கள். ஏடுடைய முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பெருமாள் பெருமாபுரமேவிய பெம்மான் சொன்னார். அப்போ திருஞான சம்பந்தர் 3 வயசில் அமுதப்பால் உண்ணுகின்ற வாய்ப்பை பெற்றது முன் செய்த நல்வினை தானார். முன் ஜென்மத்திலே எனக்கு உன் திருவடியை பூசிப்பதற்கு வாய்ப்பு தந்ததினால் இந்த ஜென்மத்திலே இந்த இளம் வயதிலே நான் ஞானப்பால் குடிக்கிறேன், சாப்பிடுகிறேன். அப்போ இங்கே இருக்கின்ற மக்கள் இந்த காலத்தில் கலிகாலத்தில் 100 குருவன் தான் பண்புள்ள மக்கள் தோன்றியிருக்கிறான் என்பது கோரக்க மகர்ஷி வாக்கு. இந்த கலிகாலத்தில் 100 குருவன் தான் பண்புள்ளவனாக இருப்பான், மற்றதெல்லாம் இதை நடமாடிக்கிட்டு இருக்கேன் நான். ஒருத்தன் தான் 100 குருவனை கூப்பிட்டு அவன் தான் பண்புள்ளவன், சத்புத்திரன் சொல்கிறார். அப்போ இங்கே இருக்க கிட்டத்தட்ட துடியில் ஒரு 200 பேர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.